நாம் இங்கு பார்க்கக்கூடிய இந்த பகுதி சேலம் அருகே உள்ள மின்னாம்பள்ளி அக்ராகரம் என்ற பகுதியில் வாழக்கூடிய பழம்தின்னி என்ற மிகப்பெரிய வௌவாலினம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வௌவால் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு காக்கையின் அளவிற்கு பெரிய அளவில் காணப்படுகிறது. அருகில் வசிக்கக்கூடிய மக்களிடம் விசாரிக்கும் பொழுது இந்த வௌவால்கள் பழங்காலமாக இங்கேயே காணப்படுகின்றன என்றும் அவற்றால் அவர்களுக்கு எந்தவித தொல்லையும் இல்லை என்றும் அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வீடியோவில் வௌவால்கள் பற்றி பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக இப்போது கொரோனா பரவலுக்கு வௌவால்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இதற்காக யுஎன்ஓவும் சீனாவில் உள்ள அந்த யுகான் மாகாணத்திலே இருக்கக்கூடிய வௌவால் குகைகளில் ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழுவை அனுப்புவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த வைரஸ்களை இந்த வௌவால்கள் எப்படி பரப்புகின்றன என்று ஆராயும் பொழுது வௌவால்கள் பரப்பதற்கு மிக அதிக அளவில் சக்தி தேவைப்படுகிறது. அப்போது செல்களை உடைத்து ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றன. அப்போது அவ்வாறாக செல்கள் உடைக்கப்படும் பொழுது டிஎன்ஏ சிறு துகள்களாக வெளியாகிறது. அந்த சிறு துகள்களிலிருந்து வெளியேறும் வைரஸ் தான் மற்ற விலங்குகளை பாதிக்கிறது என்று கூறுகிறார்கள். பொதுவாகவே அதாவது இயற்கையாகவே வௌவால்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த வௌவால்களில் சில இனங்கள் வெறும் 20 ஆண்டுகள் வாழ்வனவாகவும் அதிகப்படியான வௌவால்கள் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வதாகவும் அதில் குறிப்பாக பழந்தின்னி வௌவால்கள் இரத்தம் உறிஞ்சி வௌவால்கள் என பல வகைகளாக இருக்கின்றன. கூர்மையான பற்கள் கொண்டுள்ளதாகவும் தலகீழாக தொங்கிக் கொண்டு வாழ்வனவாகவும் இந்த வௌவால்கள் இருக்கின்றன. தனது எடையில் 2 பங்கு அளவு கொண்ட உணவை உண்ணக்கூடியவை. கிட்டத்தட்ட பகல் நேரம் முழுவதுமாகவே மரங்களில் தலகீழாகவே தொங்கிக் கொண்டு காணப்படுகின்றன. இவ்வாறு இருக்கும் இந்த வௌவால்கள் இரவு நேரங்களில் தங்களுக்கு தேவையான உணவுகளை தேடி அலைகின்றன. இந்த வௌவால்களின் மலம் மற்றும் உமிழ்நீர் மூலமாக நோய்கள் பரவுகின்றன. பொதுவான ஒரு கருத்து பார்த்தோம் அப்படின்னா வௌவால்கள் வந்து வைரஸ்களை தாங்கக்கூடிய ஒரு பெட்டகம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வௌவால்களிடம் பல வகையான வைரஸ்கள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் வௌவால்கள் அசாதாரண நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொண்டுள்ள வைரஸ்களால் அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. ஆனால் அந்த வைரஸ்கள் வேறு உயிரினங்களுக்கு செல்லும் போது பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாமல் வௌவால்களிடமிருந்து நேரடியாக வைரஸ்களில் மனிதர்களுக்கு பாதிப்பில்லை, அதை நம்ம கவனிக்கணும். தற்போது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரக்கூடிய கொரோனா வைரஸ் வௌவால்கள் மூலம் அழுங்கு அல்லது எறும்பு தின்னி என்றழைக்கப்படும் உயிரினத்துக்கு சென்று அதன் மூலமாக மனிதருக்கு பரவியதாக கருதப்படுகிறது. ஆனால் இது வந்து திட்டவட்டமாக என உறுதிப்படுத்தப்படலை. சீனாவின் யூகான் மாகாணத்தில் கடல் உணவு விற்கப்படும் சந்தையில் அழுங்கு, வௌவால், முள்ளம்பன்றி, ஆமை முதலை போன்றவை உயிருடனும் இறைச்சியாக கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது போன்ற பெரிய சந்தைகளில் சுகாதாரமான முறையில் உயிரினங்கள் கையாளப்படுவதில்லை, அதான் கவனிக்கணும். பல வகையான உயிரினங்கள் வலைக்கூண்டுகளில் அடைக்கப்பட்டு ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கப்பட்டு அதில் உள்ள சிறுநீர் மலம் போன்றவற்ற அந்த கூடுகள் மேலே விழுந்து சுகாதாரமற்ற முறையில் கையாளுவதனால் ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்திற்கு வைரஸ் பரவுகிறது. பிறகு அதை நுகரும் அதை உண்ணும் மனிதனுக்கும் பரவுகிறது. இப்படித்தான் வைரஸும் பரவி இருக்கலாம், இந்த கொரோனா வைரஸும் பரவி இருக்கலாம் என்று ஒரு வகையான சந்தேகமும் இருக்கிறது. வௌவாலில் பல வைரஸ்கள் இருந்தாலும் ஒன்று கூட அவற்றை தாக்காது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். வௌவாலில் இதுவரை சார்ஸ், மெர்ஸ் போன்ற நோய்கள் பரவியிருக்கின்றன. கொரோனா பரவலுக்கும் இந்த வௌவால்தான் ஒரு காரணம் என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அதற்கான வலுவான எந்த ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கப்படவில்லை. சந்தேகத்தின் பேரில் பல வகைகளில் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள்.
உலகில் இதுவரை அதிக வைரஸ்களை பரப்பியது வவ்வால் தான் என அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனித குலத்தை இவை அழிக்க வந்தனவா என்ற அச்சமும் மக்களிடையே பரவி வருகின்றன. ரேபிஸ் போன்ற நோய்களையும் தனக்கு தாக்காமல் உலக மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த வவ்வால் இனம் பரப்புகிறது. இவ்வவ்வால்கள் எவ்வாறாக இரவு நேரங்களில் இறை தேட முடிகிறது என்று ஆராயும் பொழுது, இடமெய்மிகள் அதாவது பிளேஸ் செல்ஸ் எனப்படும் நரம்பணுவே முப்பரிமாண காட்சிகளை காணச் செய்கிறது. இரவு நேரங்களில் இந்த வவ்வால்கள் கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் வரை பறந்து பழத்தின் சாறுகளை மட்டுமே குடிக்கும். அதேபோன்று சில வகைகள் தேனை குடிப்பனவாகவும் பயிர்களை தின்று அழித்துவிடும் தன்மை கொண்டதாகவும் காணப்படுகிறது. அதனாலேயே இந்த வவ்வால்கள் விவசாயிகளின் எதிரிகளாக கருதப்படுகிறது. வவ்வால்களை பற்றி இவ்வளவு எதிர்மறையான விளக்கங்கள் இருந்தபோதிலும், தமிழகத்தை பொறுத்தவரை இதற்கு பல நேர்மறையான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. அதாவது, எப்போதெல்லாம் விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு வந்து நோய் தொற்று பரவுகிறதோ, வைரஸ் நோய்கள் அதாவது வருகின்றனவோ, அது காட்டு தீ போல் வவ்வால்கள் மேல் வந்து எதிர்மறையான செய்திகள் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவும் வந்து வைரஸ் மூலமாக தான் வந்துச்சு, அது பரவலுக்கும் வந்து வவ்வால்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் பல விதமான வீண்பழி வந்து வவ்வால்கள் மேலே விழுந்துட்டு தான் இருக்குது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் வவ்வால்களின் வாழ்க்கை முறை, அவற்றால் மனித குலத்திற்கு கிடைக்கும் சூழியல் நன்மைகள் குறித்து அகத்தியமலை இயற்கை வளை பாதுகாப்பு மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களாக பல்வேறு வகைகளில் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த ஆராய்ச்சியில் வவ்வால்கள் குறித்து நல்ல செய்திகளை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பல நூற்றாண்டு காலமாக மனித குடியிருப்புகளை ஒட்டியுள்ள மரங்கள், பாலடைந்த பழைய கட்டிடங்கள், பழமையான கோயில்களில் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் இப்பொழுதும் வாழ்ந்து வருகின்றன. அதே நேரத்தில் அருகில் வாழும் மக்களுக்கு இவ்வவ்வால்கள் மூலம் எந்த விதமான வைரஸ் பரவியதாகவும் எந்த விதமான நோய்கள் பரவியதாகவும் இதுவரை எந்த தகவலும் இல்லை. ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி பறக்கும் பாலூட்டிகளில் பறக்கும் திறனை பெற்றுள்ள ஒரே உயிரினம் இந்த வவ்வால் தான். புவியில் 1200 சிற்றினங்களைச் சேர்ந்த வவ்வால்கள் உள்ளன. ஒரு குறிப்பில் 2000 மேற்னு சொல்கிறாங்க. ஒரு சில குறிப்புகளில் பார்க்கும்போது 1200 வகைகளுக்கு மேலன்னு சொல்லி சொல்கிறாங்க. புவியில் வாழும் மொத்த பாலூட்டிகளின் எண்ணிக்கையில் 1/5 வவ்வால்களே. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 120 சிற்றினங்களைச் சேர்ந்த வவ்வால்கள் உள்ளன. உலக பாலூட்டிகளிலேயே பறந்து செல்லக்கூடிய ஒரு விலங்கினம் என்றால் அது வவ்வால் தான். குறும் கைச்சிறுகி என்ற ஒரு வகையான வவ்வால்கள் விலங்குகளின் இரத்தத்தை உறிஞ்சு குடிப்பனவாகவும் இருக்கின்றன. இன்னும் சில வகைகளில் மீனை உண்பதாகவும் காணப்படுகிறது. வவ்வால்களில் 1000+ வகைகள் உள்ளனவாக கூறுகின்றனர். அதில் பெரும்பாரியான வவ்வால்களுக்கு எலி போன்ற முக அமைப்பு இருப்பதாகவும் சிலவற்றிற்கு நரி போன்ற அமைப்பு உள்ளதாகவும் கூறுகின்றனர். வவ்வாலை பொறுத்தவரைக்கிலும் தன் வாய் வழியாக உண்ட உணவு செரித்த பின் வாய் வழியாகவே கழிவை வெளியேற்றுகின்றன. வவ்வால்களின் கழிவுகள் குயானோ என்று அழைக்கப்படுகிறது. இதில் அதிக அளவு புரத சத்து இருப்பதனால் அதனை ஒரு நல்ல உரமாக பயன்படுத்துகின்றனர். எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவான விஷயம் வவ்வால் பற்றி இருக்குதோ, அதே அளவிற்கு பாசிட்டிவ் ஒரு சிலது இருக்குது. இதை வந்து விவசாயிகள் வந்து நல்ல உரமாக பயன்படுத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இரவு நேரங்களில் தனக்கு முன்னிருக்கும் பொருட்களை கவனிக்க வவ்வால்களுக்கு மீயொலி அலைகள் உதவுகின்றன. மனிதர்களால் ஏறத்தாழ 80-20,000 அதிர்வெண் அலையுள்ள ஒளி அலைகளை மட்டுமே உணர முடியும். அதே வேளையில் வவ்வால்களின் தொண்டையிலிருந்து 150,000 அதிர்வெண் அலைவில் ஒளி அலைகள் உண்டாக்குகின்றன. இவை ஒளியை சிறு சிறு துடிப்பலைகளாக வெளிப்படுத்தும். ஒவ்வொரு துடிப்பும்
மிக குறைந்த கால அளவை கொண்டவை. அதாவது ஒரு வினாடியில் 5000 ஒரு பாகமாகும். 17000 மீட்டர் தொலைவில் ஏதாவது தடை இருந்தால் வௌவால்கள் வெளிப்படுத்தும் ஒலிக்கும். அந்த ஒலி எதிரொலித்து திரும்பும் ஒலிக்கும் இடையே உள்ள நேர இடைவெளியை உணர்ந்து தடையிருக்கும் இடத்தை அறிந்து அதற்கேற்ப பறக்கும் திறன் கொண்டு வௌவால்கள் அந்த இடத்திற்கு அடையவோ அந்த இடத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவோ முற்படுகின்றன. அமெரிக்காவில் காட்டேரி என அழைக்கப்படும் ஒரு வகையான வௌவால்கள் காணப்படுகின்றன. அவை இரத்தத்தை குடிப்பனவாகவும், அதாவது காட்டு விலங்குகள், மிருகங்கள், ஆடு மாடுகள் சில நேரங்களில் மனிதர்களின் இரத்தத்தையும் குடிக்கும். காட்டேரி அதாவது வேம்பயர் கதைகள் இவற்றின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளன. நமது கிராமப்புறங்களில் மரங்களிலும் பாலடைந்த பழைய கட்டிடங்களிலும் கிட்டத்தட்ட 3 வகையான பழந்தினி வௌவால்களை ஆயிரக்கணக்கில் பார்க்க முடிகிறது. இவை பழங்கள், பூக்கள், தளிர்கள் போன்றவற்றை தின்று விதை பரவலை அதாவது மகரந்த சேர்க்கைக்கு பெரும் பங்காற்றுகின்றன. குறிப்பாக இவை இரவு நேரங்களில் மலர்கிற இளவம் பஞ்சி மர மலர்கள் போன்றவற்றில் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதில் இந்த வகையான வௌவால்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் தாமிரபரணி ஆற்றும் கரையோரத்தில் அதிக அளவில் உள்ள அத்தி மரங்கள், எலும்பை, நாவல் போன்ற மரங்கள் வௌவால்களினாலேயே விதைக்கப்படுகின்றனவாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. பூச்சியை உண்ணும் வௌவால்களும் இருக்கின்றன. 100 மேற்பட்ட சிற்றினங்களைச் சேர்ந்த பூச்சி உண்ணும் வௌவால்கள் நமது இந்தியாவில் உள்ளன. அவற்றில் 6 சிற்றினங்களைச் சேர்ந்த வௌவால்கள் கிராமப்புறங்களில் உள்ள குகைகள், பாலடைந்த கட்டிடங்கள், பாலங்கள், பழமையான கோயில்கள் போன்ற இடங்களில் நம்மளால் நம் பார்க்க முடியும். இந்த பூச்சி உண்ணும் வௌவால்கள் மீயொலி அலையை எழுப்பி அதாவது அல்ட்ராசவுண்ட் எழுப்பி பூச்சிகளை பிடித்து உண்ணுகின்றன. விளைநிலங்களில் பயிருக்கு சேதம் ஏற்படுத்தும் பூச்சிகளை உண்பதன் மூலம் உழவனின் நண்பனாக, ஒரு கருத்து எதிரின்னு சொல்கிறாங்க, இன்னொரு கருத்து பார்த்திங்கன்னா உழவனின் நண்பனாகவும் இருக்குது. ஒரு சிறிய வௌவால் ஒரு இரவில் 500 மேற்பட்ட பூச்சிகளை உண்பதாகவும், கொசுக்களை பெரும் அளவில் அழிப்பதில் முக்கிய பங்கு இந்த வௌவால்கள் செய்கின்றன. நம்மளுடைய இந்த வீடியோவில் வௌவால்கள் பற்றிய பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.